நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேரலல் ஆக்சஸ் தியரம் பார்த்து முடிச்சிட்டோம், அதோட ஈக்குவேஷன் என்ன வருது, ஐஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் எம்டி ஸ்கொயர்ட் சம்மேஷன் ஆஃப் எனது சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சென்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த மாஸ் டு எனது ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் எனது பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐ மீன் பேரலல் ஆக்சஸ் தியரம் பிடிச்சோம். நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள் புரியும். இப்போ இது மாதிரி என்ன ரூமினர் பாடி எடுத்துக்கோ, ரிஜிட் பாடி எடுத்துக்கிறீங்க, அதுங்க த்ரீ ஆக்சஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு எடுத்தாச்சு. இது வந்து ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கார்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் வந்து ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஒய் ஜெர்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஜெர்ட் எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக, அதாவது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். எக்ஸ் ஒய் ஜெர்ட் மூணுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூணுமே ஒவ்வொன்றுக்கும் வந்து பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருக்கும், ஒவ்வொன்றுக்குமே 90 டிகிரி செங்குத்து இருக்கும். அதோடைய மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தான் நம்ம வந்து கார்டீஷியன் அச்சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஒய் ஜெர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டீஷியன் கோஆர்டினேட் ஆக்சஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இதுங்க ஜெர்ட் அச்சுங்க இருக்கக்கூடிய, அதாவது மூமெண்ட் ஆஃப் இனிஷன் ஜெர்ட் ஆக்சஸ், ஓகே, இந்த ஜெர்ட் அச்சு திசையில் இருக்கக்கூடிய நிறைம திருப்புத்திறன் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அடுத்த அதர் டூ ஆக்சஸ் இருக்குது பார்த்தியா, எக்ஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோடைய பெர்பெண்டிகுலர் ஆக்சஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெர்பெண்ட் எனது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். இதை எப்படி வேணால் மாற்றலாம். இப்போது ஐ ஜெர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ எக்ஸுக்கும் ஐ ஒய்க்கும் வந்து சம்மேஷனுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி வச்சு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே மாதிரி ஐ எக்ஸ் இன் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அது எதுக்கு இருக்கும், ஐ ஒய்க்கும் ஐ ஜெர்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதே ஐ ஜெர்ட் ஐ ஒய் எடுத்தால் அது எடுத்துக்கு இருக்கும், ஐ எக்ஸுக்கும் ப்ளஸ் என்னது ஐ ஜெர்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இன்னைக்கு புரியுதா, நம்ம எந்த ஆக்சஸ் இங்கே எடுத்துக்கிறோமோ, இப்போ நான் இங்கே ஜெர்ட் ஆக்சஸ் எடுத்துட்டேன், அது டூ ஆக்சஸுக்கு அது எப்படி இருக்கும், இப்போ நம்ம எந்த ஆக்சஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜெர்ட் ஆக்சஸ் வந்து ஐ எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலர்னு சொன்னோமா, அதே மாதிரி ஒய் எடுத்துகிட்டா இது எப்படி இருக்கும், எக்ஸுக்கும் ஜெர்ட்டுக்கும், எக்ஸ் எடுத்துகிட்டா என்னது எக்ஸ் ஒய்க்கும் ஜெர்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ மீனிங் புரியுதா. இப்போது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டூ மார்க் மட்டும் கேட்டால் இந்த பேராகிராஃப் மட்டும் எதுனா போதும் டூ மார்க்குக்கு. ஸோ தீரம் ஸ்டேட் தட், என்ன தீரம், பெர்பெண்டிகுலர் தீரம் ஸ்டேட் தட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ப்ளேன் ரோமினர் பாடி ரிஜிட் பாடி அபவுட் என் ஆக்சஸ் ஓகே பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் ப்ளேன் இஸ் ஈக்குவல் டு எது எடுத்தாச்சு ஐஜெட், அந்த ப்ளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சஸோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னு சொல்லியாச்சு, சம் ஆஃப் ஓகே சம் ஆஃப் ப்ரெஸ் போட்டாச்சு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ். இது ஜெர்ட்டுக்கு எது எதுங்க பெர்பெண்டிகுலர் இருக்குது, எக்ஸும் ஒய்யும் பெர்பெண்டிகுலர் இருக்கா, இதுதான் மீனிங். என்ன சொல்லியாச்சு, த சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் டு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் லையிங் இன் எ ப்ளேன், அந்த ப்ளேன் இருக்கக்கூடிய ரெண்டு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸுக்கு என்னது ஈக்குவலாக இருக்கும் ஆஃப் த பாடி சச் தட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் த்ரீ ஆக்சஸ் எக்ஸ் ஒய் ஜெர்ட் ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுக்கும் செங்குத்தாக இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன் ஏ காமன் பாயிண்ட், அது வந்து ஒரு காமன் பாயிண்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் இருக்கும். இதுதான் நமக்கு ஒரு காமன் பாயிண்ட். எது காமன் பாயிண்ட், ஓ அப்படிங்கிறது காமன் பாயிண்ட், எக்ஸு ஒய் ஜெர்ட் அப்படிங்கிறது த்ரீ ஆக்சஸ் ஓகே. அந்த த்ரீ ஆக்சஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கு செங்குத்தாளர்கள் இருக்கும், மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் தான் இருக்கும். இப்போ என்னது ரெட்டஸ் எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் ஐ இன் எ ப்ளேன் அண்டு ஜெர்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ப்ளேன், எது பெர்பெண்டிகுலர், இந்த ஜெர்ட் வந்து இந்த ப்ளேனுக்கு இப்படி போகுது பெர்பெண்டிகுலர், அப்போ ப்ளேன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. அந்த ப்ளேனில் வேறு என்னென்ன இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இருக்குது, இதுதான் மீனிங் ரைட்டா. ஸோ ரெட்டு எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் ரைஸ் இன் எ ப்ளேன், ஜெர்ட் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது அந்த ப்ளேனுக்கு. இப் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப், இப்போ அதோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அபவுட் ஆக்சஸ் எக்ஸ் ஒய் ஜெர்ட்டோட ஈக்குவேஷன் என்னது, ஐ ஜெர்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் திஸ் தீரம், இந்த தீரம் ப்ரூவ் பண்ணதுக்காக லெட் அஸ் கன்சிடர் த ப்ளேன் ரிமைண்டர் பாடி ரிஜிட் பாடி நான் எடுத்துக்கிறேன். நெக்ரிஜிபிள் திக்னஸ், அதாவது ரொம்ப ரொம்ப திக்னஸ் கம்மியானது, எனது திக்னஸ் என்னது அதோட அகலம் வந்து என்னது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன் ஓகே. அதோடைய ஆர்ஜின் அது ஓ த சென்டர் பாயிண்ட்டு, X and Y is I on the plane and Z எப்படி இருக்குது பெர்பெண்டிகுலர், மீனிங் புரியுதா. இந்த
அச்சு இப்படி இருக்க பர்பெண்டிகுலர், இது வந்து ஜெர்ட் வந்து இப்படி பர்பெண்டிகுலர் இருக்குது, அதுனா இது எக்ஸ், இங்கே ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஆனால் இது எங்காமல் இப்படி தான் இருக்கும், பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். ஓகே, ஃப்ரம் த லூமினஸ் த கன்சிடர் டு பி மேட் ஆஃப் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். ஓகே, இது லூமினர் பாடினா என்னது, இது நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நிறைய எக்கச்சக்கமான பார்ட்டிகல்ஸ், ரிஜிட் பாடி அவ்வளோதான். ஓகே, இப்போ அதுங்க நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரெட் சூஸ் ஒன் சச்சிய பார்ட்டிக்கல், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எந்த பார்ட்டிக்கல், எம் அப்படிங்கிற பார்ட்டிக்கல், எந்த பாயிண்ட் இருக்குது, பி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, எக்ஸுக்கும் ஒய்யோட அச்சு, எக்ஸ் அச்சுக்கும் ஒய் அச்சுக்கும் இடையில வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிக்கல் அபவுட் ஜெர்ட் ஆக்சஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொன்னாவே நம்ம என்ன போடுவோம், எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு போடுவீங்களா? ஓகே, எம் ஆர் ஸ்கொயர்ட், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணுன்றது எம் ஆர் ஸ்கொயர். இந்த சம்மேஷன் இருக்குனாக்க நம்ம கண்டிப்பாக என்னது சம்மேஷன் போடுவீங்களா? ஏன்னா இதில் ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும், ஒரு துகள் மட்டும் கிடையாது, இதில் வந்து அன்கவுண்டபிள் ஏகப்பட்ட பார்ட்டிகல்ஸ் துகள்கள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல சம்மேஷன் கூட்டுத்தொகை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம போடுவோம். இப்போ நமக்கு என்னது பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுவோமா, ஆர் ஸ்கொயர்டு வேணும்னா என்ன எடுத்துக்கோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் ஒய் ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணால் தன் அதான் நமக்கு என்னது ஆர் ஸ்கொயர். ஸோ பிதாகரஸ் தேற்றம் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு பக்கம் வேணும்னா அடுத்த ரெண்டு பக்கத்துடைய கூடுதல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பக்கத்துடைய நேரம். அப்போ ஆர் ஸ்கொயர் வேணும்னு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை கொண்டு போய் இங்கே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்போ சமேசனா எம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை தனித்தனியாக பிரித்தா எப்படி பிரிப்பீங்க, எம் எக்ஸ் ஸ்கொயர்ட் எம் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், அப்போ எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒய் ஸ்கொயர். இந்த அபோவ் எக்ஸ்பிரஷன் எம் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து நம்ம என்னது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எந்த ஆக்ஸ், எந்த ஆக்சஸ்ஸு ஒய் ஆக்சஸும், சிமிலரி இது என்னது எக்ஸ் ஆக்சஸும் இண்டிகேட் பண்ணோம். அப்போது இந்த ஒய் வந்து எதுக்கு ஆக்சஸுக்கு பர்பெண்டிகுலருக்கு, எக்ஸுக்கு. இந்த எக்ஸ் எதுக்கு பர்பெண்டிகுலருக்கு, ஒய்க்கு. மீனிங் புரியுதா? அப்போது இந்த அப்படியே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன போடுவீங்க, ஐ ஒய்னு போடுவீங்க, இதுக்கு என்ன போடணும், ஐ ஜெர்ட், சாரி ஐ எக்ஸ்னு போடுவீங்க. அப்போ என்ன ஃபார்முலா, ஐ ஜெர்ட் இஸ் ஈக்குவல்ட்டு என்னென்ன வந்துருச்சு நமக்கு, ஐ ஜெர்ட் இஸ் ஈக்குவல்ட்டு என்னது ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு. அப்போ பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் ஹென்ஸ் ப்ரூவ்டு. மீனிங் ஓகேவா, எக்ஸோ பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, என்னது எடுத்துக்கிறேன், இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட ஃபார்முலா. ஆர் ஸ்கொயர்டு வேணும்னா டயக்ராமுக்கு நம்ம பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டையும் ஒய் ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆர் ஸ்கொயர்டு வேணும்னா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இதை கொண்டு போய் இந்த ஆர் ஸ்கொயர்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணால் எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டுக்கு என்ன போடுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு போடுறீங்க. அப்போ ஐ ஜெர்ட் இஸ் இக்கோட்டு எம் சம்மேஷன் ஆஃப் என் கூட்டுத்தொகை, ரைட்டா, சம்மேஷன் ஆஃப் எம் எக்ஸ் ஸ்கொயர்ட் சம்மேஷன் ஆஃப் எம் ஒய் ஸ்கொயர்டுன்னு போடுவீங்க. ஸோ இந்த டேம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த நிறைய திருப்பத்திறன் வந்து என்னது நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஒய்யிருந்தால் அது எக்ஸ் ஹெச்சை பொறுத்திருக்கும், அதே மாதிரி என்னது எக்ஸ் ஹெச்சிருந்தால் அது என்னது ஒய்யை பொறுத்திருக்கும். அப்போ இந்த டைம் என்னென்ன எடுத்துக்கிறோம், ஐ எக்ஸ்னும், இந்த டைம் என்னென்ன எடுத்துக்கிறோம், ஐ ஒய்னு எடுக்கிறீங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் ஐ ஜெர்ட் இஸ் ஈக்குவல் என்னது ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், பர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் பேரலல் ஆக்சஸ் தியரம் ரெண்டுமே நல்லா தரவை படிச்சுக்கோங்க, அதிகமாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன் இந்த சாப்டருங்க. இங்கே நான் சொன்னேன் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த யூனிஃபார்ம் ரிங்கு டிஸ்க்கு, அதுக்கடுத்து என்னது ராடு படிச்சுமா, இந்த இந்த ரெண்டு க்வெஸ்சன் சேர்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். எங்கே இந்த ஃபைவ் க்வெஸ்சனுமே ஃபைவ் மார்க்கில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், அதனால் இதெல்லாம் நாங்கள் தரவை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை விட வேறு க்வெஸ்சன் இதில் கேட்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவரேர் தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு க்வெஸ்சன் படித்தோம், இந்த டைப்ஸ் ஆஃப் ஈக்குபிரியம் அப்படின்னு சொல்லி சமநிலையுடைய வகை என்னென்ன அப்படின்னு படிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுங்கன்னா இது மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. ஸோ ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட், அதனால் எல்லா ஃபைவ் மார்க் நாங்கள் தர படிச்சுக்கோங்க.